ஆண்டவன் எனக்கு அழகை கொடுக்காட்டியும் அவருக்கு அழகான துணையை கொடுத்திருக்கான். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். मुझे माफ करो जी, माफ करो। अरे बड्डी उड़का वक्ल तलप्पा वेरा संबंधी अरे कयरा பட்டாணினா நம்ம ஆளுங்கள தரத்திட்டு வருவா. நீ என்னடா பட்டாணியே தரத்திட்டு வர்ற? தமிழனோட மானத்தை தலை நிமித்தி விட்டல்ல. இவன்டா ஏங்கிட்ட ஒத்த வெட்டிக்கு வாங்கிட்டு ஊரெல்லாம் 10 வெட்டிக்கு விடுறான். அரே நம்ம லால் வாங்குறான் கொடுக்கறான் இல்ல பாய். என்னது பாயா? எந்திரா எந்திரா சிங்க தமிழன்டானா எங்க சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கன்னு 10 தடவை சொல்லு. ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு வரானே இல்ல பாய். வரல 10 தடவை சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கன்னு சொன்னா வட்டி கழிச்சிடறான். கழிச்சிடறான். அப்ப ட்ரை பண்றான். ஓரமா போய் உட்கார்ந்து ட்ரை பண்ண, நாங்க அதுக்குள்ள குடும்ப விவகாரத்தை பேசிக்குவோம். இல்ல இது என்னடா பழனி பஞ்சாமிரதம் மாதிரி எல்லாம் பட்டாணி பண்ணதுதான். ஆமா என்ன திடீர்னு பட்டண பிரவேசம்? என் மகளை பாக்கா வந்தேன். உன் மகளுக்கு என்னடா குறைச்ச? ஏசியில வச்சிருக்க, வீட்டுல எல்லாம் வச்சியா? நீ பெங்களூர்ல குடிய வச்சிருக்கல, ஊரு முழுக்க ஓசியில ஏசிதான். உடனே மகளை பாக்கணும்டா. உனக்கு என்னடா நினைச்சா ஊரை விட்டு புறப்பட்டுருவேன்? என்னால அப்படி முடியுமா? ஊரு முழுக்க வட்டி காசை கொடுத்து வச்சிருக்க. இது தீபாவளி நேரம், கொஞ்சம் ஏமாந்தா வெடி வச்சிருவானுங்க. ஒரு மாசம் என் வீட்டுல ஓசி ஒரு திண்டு கலெக்ஷன் ஆனதும் கனதரமா ஊருக்கு புறப்படுவான். சரி அப்படியா? எங்க அந்த பட்டாணி சுண்டல் ஆயிட்டானா? எலே எங்க சொல்லு. சிங்க தமிழன் பூதலிங்கம் பாத்தியாடா, வட்டியில இருந்து வளமா தமிழ் வருது. அடே எனக்கு அசலே வேணாம் போடா. அச்சா நிம்பல் பேர் என்ன பாய்? கைலாசர். சிங்க தமிழன் காஸ்மாலம் ஆளு. அருக்கணி உட்காருமா, கூச்சப்படாத. நீ இந்த வீட்டுல ஒத்திதான் உட்காரு. இந்த ஃபார்மாலிட்டில வேணா, நீ நம்ம குடும்பத்துல ஐக்கியமாயிட்ட. உட்காரு. உன் பேரை கூட ரேஷன் கார்டுல போட்டாச்சு. உட்காரு. கால் மேல கால் மட்டும் போடாத, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டேய் சும்மா சாப்பிடுற. அமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸ் குழம்பின குழப்பத்தை விட அருக்காணி புருஷனை நாம கண்டுபிடிக்க குழம்புற குழப்பம் பெருங்குழப்பமா இருக்கு. இது தேவையான்னு தோணுது. அருக்காணி உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? எதுக்குமா? அவங்க அட்ரஸ் சொல்லு. உன் புருஷனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதான்னு கேட்போம். அது மட்டும் இல்ல, நீ இங்க இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லணும் இல்லையா? எனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் என் புருஷன் தான். புருஷனே கதின்னு இருக்கிற இவ்வளவு விட்டுட்டு போயிட்டானே ராஸ்கல். ஜூலி ஜூலி விட்டுட்டு போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். விவரம் இல்லாம பேசாத. அவன் சூழ்நிலை எப்படியோ இங்கே இரண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிருப்பா. இவன் பைத்தியக்காரத்தனமா எங்கேயாவது வேடிக்கை பார்க்க போயிருப்பா. கொஞ்சம் பார்த்தா தெரியல. இவளை தேடி அவன் எங்கெங்க அலைஞ்சானோ, இன்னைக்கு எப்படி எப்படி அலையறானோ யாருக்கு என்ன தெரியும்? கண்ணாபின்னு அவனை பத்தி திட்டாத. யாரா இருந்தானே அவனு ஒரு மனுஷன் தானே. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். அருக்காணி நம்ம வீட்டுலதான் இருக்கான்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துருவோம். இவர் சொன்ன மாதிரி நிஜமாவே இவளை தேடுறவனா இருந்தா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வருவான். இல்ல கண்டுக்காமே போயிடுவான். கண்டுகிட்டு மட்டும் என்ன பண்ண போறான்? ஏன்னா பெங்களூர்ல கன்னட பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து தமிழ் புருஷனை தேட போறீங்களா? வேஸ்ட். எனக்கு பிடிக்கலப்பா. அண்ணே ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் தான் இவர் மெட்ராஸ் போயிருக்காரு. அந்த ஒரு நாள் பிரிவு கூட என்னால தாங்க முடியல. ஆனா பாவம் தம் புருஷன் எங்க இருக்கானே தெரியாம இவ வாழற வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா? இவ ஸ்தானத்துல இருந்து நான் பேசுறேன். அவன் நிச்சயமா ஒரு மனுஷனே இல்ல. என் புருஷன் என்னை விட்டு ஓடி இருக்கலாம், ஆனா நான் எப்பவும் அவர் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே என் மனசுல இருக்கிற அவரை நினைச்சிட்டு இருக்கிற இந்த சந்தோஷமே எனக்கு போதும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் கண்ணு முன்னாலே என் புருஷனை திட்டாதீங்க. வச்சிட்டு தூங்கிட்டு இருக்காக. ஐ இது என்ன பட்டாம்பூச்சி மாதிரி? ஐயோ என்ன சத்தம்? சும்மா தொட்ட குயிக்குனுச்சு. தொட்டம் குயிக்குங்குதா? அருக்காணி நீ ஒரு மேதை. என் கிட்டார்ல கிட்டார் சத்தம். அம்மா நீ எப்ப கத்துக்கிட்ட? நீங்க அப்பப்ப வாசிக்கிறப்ப பாப்பேன்ல. பாக்கும் போதே வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அருக்காணி நீ ஒரு பயங்கரமான ஆளு. ஆமா நீங்க எப்பவும் இப்படித்தான் குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. குண்டக்க மண்டக்கவா? இவ தமிழுக்கே தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்கு. உங்களுக்கு வேற வேலை இல்ல. அருக்காணி அருக்காணி நில்லுமா. அருக்காணி அருக்காணி அரு அரு உனக்கு ஆசையா இருக்கா? கிட்டார் கத்துக்க. நான் ஆசைப்பட்டது எது நடந்துருக்கு? நடந்தது நடந்ததாகட்டும், நடப்பது நல்லதாகட்டும். நான் கிட்டார் கத்துறேன், நீ கத்துக்கிறியா? வேலையெல்லாம் ஒளியட்டும் பாப்போம். சொல்லி கொடுக்காமலே கத்துக்கிட்டாளே, இவ ஒரு ஏக்கலைவி. இனிமே இவதான் என் தலைவி. எப்படி ஸ்டான்லி, இன்னைக்காவது யோசிச்சுடா. அரு அரு முருக்கா. என் பேர் அருக்கா. நீங்க இல்ல அருக்காணி சுருக்கி செல்லமா அருக்குன்னு கூப்பிட்டேன். ஒர்க் அவுட் ஆலியா? சரி என்ன காபி கிப்பி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாவம் இந்த குடும்பத்துக்கு மாடு மாதிரி உழைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க. பட்டுன்னு ஒண்ணு சோறாக்குது, படக்குன்னு ஒண்ணு குழம்பு வைக்குது. இருந்தாலும் சுவிட்ச் எல்லாம் போடுறது மென்டல் ஸ்ட்ரெயின் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ரொட்டி திங்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கடத்தெரு பக்கம் போயிருந்தேன். பாவம் கழுவி வயசானவங்க பூ ஊத்துட்டு இருந்தாங்க. 5 முழம் பூ வாங்கினேன் அவங்களுக்காக தான். இந்தா நீ வச்சுக்க. எந்த புருஷனுக்கு நான் பூ வைக்க போறேன்? புருஷனுக்கு பூ வைக்க போறியா? நீ வச்சுக்கமா. இந்தா நல்ல பெரிய உங்களுக்கு 5 முழம் சடையே ஒரு முழம் தான் இருக்கு. 5ஆ மடிச்சு வச்சுக்க. டேய் ஆம்பளைக்கு என்னடா அடுப்படியில வேலை? அடுப்படி இல்லப்பா, எல்லாம் மிஷின் தான். கிச்சன் கௌரவமா சொல்லு. கௌரவமா என் கூட வரியா இல்லையா? போ அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. கையடுறா என்னடா பூவெல்லாம் கொடுக்குற? மாப்பிள அருக்காணி சம்மதிச்சுட்டா ஜூலி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. அதான் ஒரு சின்ன செட்டப். கல்யாணம் கொன்னே போடுவோம். மச்சான் நடக்காத காரியத்தெல்லாம் எதுக்கு நினைக்கிற? இதுக்கெல்லாம் வீணா டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் காரியத்தை நடக்காத. எது நடக்காது? காலேஜ்ல எனக்கு காதல் மன்னன் பேரு. ஏதோ நடுவுல இதுல கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இல்லாம போச்சு. முதல் ஸ்டெப்பா பூ, அடுத்த ஸ்டெப்பு புடவை, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு செருப்படி போடா. அதான் கிடையாது. கோவில்ல 2 பேரும் மோதிரம் மாத்திக்க போறோம். கவலைப்படாத மாப்பிள்ள, நீ இல்லாமையா கல்யாணம்? ஆமா நல்ல புடவை எங்க கிடைக்கும்? பெங்களூரை பத்தி மெட்ராஸ்காரங்கிட்ட கேக்குறேன். வரேன். அருக்காணி அவன் அது கொடுத்தா இது கொடுத்தா நீ ஏதாவது வாங்குற கொன்னே போடுவேன். ஜாக்கிரதை. இவங்களும் வாங்கி தர மாட்டாங்க. வேற யாராவது வாங்கி தந்தாலும் வாங்கி விட மாட்டாங்க. நான் அதிர்ஷ்ட கட்ட. குழுகுழு மெஷின் நீ யாவது வச்சுக்க. என்ன செய்யற? நான் இல்ல மிஷினே துணி துவைக்குது. இத நீ எனக்கு சொல்லி கொடுக்குற நேரம். இனிமே அவன் பூ குடுக்கறான் புடவை குடுக்கறான்னு வாங்குற கொன்னுடுவேன். இந்த பூ எனக்கா? எனக்கா? தெரியற மாதிரி வச்சு தொலைக்காத. தெரியாத மாதிரி வை. அது எப்படி பூ வைக்கணும்? தெரியாம வைக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி வைன்னு சொன்னா தெரியாத மாதிரி வைக்கணும். இவங்க அப்படித்தான் எப்பவும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தெரியற மாதிரி தான் வைப்பேன். ஹாய். இதுதான் ரிசப்ஷனுக்கு போற லட்சணமா? சாரி பூ பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? அதனாலதான் லேட்டு. 1 மினிட் நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரெடி ஆகுறத பார்த்தா ரிசப்ஷனுக்கு போற மாதிரி தெரியல. அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு தான் போக முடியும். பாவம் அருக்காணி இருக்கல்ல. அருக்காணி கூப்பிட்டீங்களா? ஆமா வா. திரும்ப திரும்ப. ஏய் உனக்கு நான் பூ வைக்கலாம் தான் கூப்பிட்டேன். நீயே வச்சிருக்கிய வாங்கினியா? பூவா? பூவு அது பூவு மல்லிகை பூவு. அது பூதான். எப்படி வந்தது? மல்லிகை அருந்து வந்து மொட்டை பூவாயி சாமிக்கு உடனே பூ கேட்டா வாங்கி கொடுத்தா தலையில வச்சுக்கிறதா? இந்த மாதிரி அதிக பிரச்சனை தண்ணி பண்ணா எனக்கு கெட்ட வரும். எல்லாம் நீ கொடுக்குற செலவு தான். இப்ப என்ன குடி முழுகி போச்சு? கர்த்தருக்கு 1000 மெழுகு தேத்தி வைக்கிறத விட ஒரு அப்பாவி பொண்ணுக்கு 1 முழம் பூ வைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அருக்காணி அவர் சொன்னாரேன் தப்பா நினைச்சுக்காத. அதனால என்ன பரவாயில்ல. போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வா. மேரேஜ் ரிசப்ஷன் போறோம். எங்க? இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அங்க வந்து பாத்துக்கோ. அவ எதுக்கு? ஐயோ, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க அவ புருஷனை கண்டுபிடிக்க முடியும்? நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போனா தானே கண்டுபிடிக்க முடியும். எங்கேயாவது வச்சு அவ புருஷனை அடையாளம் காட்டினானா அந்த இடத்துலயே அவனை. ஜூலி, இப்ப நான் சொல்ல மாட்டேன். அரு அரு, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் என்ன வேணும் எங்களையே கேட்டுட்டு இருக்கிற உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உதவி செய்யலாம்னு வந்திருக்கேன். செய்யலாமா? நீங்க எப்போ பொடி வச்சு பேசுறீங்க? பொடி வச்சேனா? எங்க வச்சேன்? பூதா வைக்க நினைச்சேன். அதான் ஒர்க் அவுட் ஆல. அதான் புடவையோட வந்திருக்கேன். கடை திருப்பக்கம் போனேன். அங்க ஒரு கிழவி புடவை வித்துட்டு இருந்தாளாக்கும். பார்க்க பரிதாபமா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்துட்டீங்க. அவளுக்காக இல்ல உனக்காக கட்டிக்க. மாமா திட்டும். மாமனா திட்டுமா? எங்க? அன்னைக்கு நீங்க பூ கொடுத்த போவே மாமா என்ன ரொம்ப திட்டுச்சு. திட்டினா வந்தானா? எங்க வரல. எங்க மாமா என் மனசுலயே இருக்காருல, அந்த மாமா தான் என்ன வெஞ்சி விட்டாரு. வெஞ்சிட்டாரா? அருக்காணி, ஒன்ன மாதிரியே இருக்கு உன் பேச்சும். முதல்ல ஒன்ன உன் பேச்ச ரெண்டையுமே மாத்தணும். அண்ணே, அடுப்படையில் ஆம்பளைக்கு என்ன வேலை? இந்த கேள்விக்கு பதில உன் புருஷன் கிட்ட சொல்லிருக்கேன், அங்க போய் கேட்டுக்க. அண்ணே, அதான் அன்னைக்கு ஓகே. ஓஹோ, சாரி கொடுத்து சம்மதிக்க வைக்கிறீங்களா? வெரி சாரி, நீங்க போலாம். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே உருப்பட மாட்டீங்க. அது என்னங்க சம்மதம் சம்மதம்ங்கறியா? ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு சமையல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் சொன்ன அருக்காணி கிட்ட சம்மதம் வாங்குங்கன்னு. அதான் சுத்தி சுத்தி வராங்களா? இது முதல்ல சொல்லிட கூடாது. நாளைக்கு வரட்டும், கையில வெங்காயத்தை கொடுத்து அறிய சொல்லிடுறேன். ஐயோ, நல்ல ஆர்கன்ஸா சரியா கெடுத்துட்டியே. ஏன் துணி எடுத்துட்டு வந்து துடைக்க கூடாது? நான் அடுக்கல்ல இருந்து துணி எடுத்துட்டு வந்து துடைக்கிறதுக்குள்ள இந்த கம்பளி துணி இல்ல வீணா போயிடும். அவ்வளவு சொல்லி குத்த இல்லம்மா. அருக்காணி, இந்த சொசைட்டில இருக்கணும்னா ஒண்ணு நல்ல லுக் வேணும், அது உனக்கு டோட்டலா கிடையாது. இல்ல நல்ல பிஹேவியராவும் இருக்கணும். அதுக்கெல்லாம் நான் எங்க போறது? மேல் தட்டுல இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயோ, நீ வேற. அதுக்கு தமிழே சரியா வராது, இதுல இங்கிலீஷ் வேறயா? பிஹேவியர்லாம் பர்த் வைஸாவே வரணும். பிஹேவியர்லாம் பர்த் வைஸ்ல வரணும்னா நான் ஆரம்பத்துல இருந்து மாடுதான் மேய்ச்சிருக்கணும். நீ என்ன பண்ற? அருக்காணியை நாலு பெரிய எடுத்து பொண்ணுங்க கிட்ட அறிமுகப்படுத்து. நீ அவளை அழகுபடுத்த பியூட்டி பார்லருக்கு அழிச்சிட்டு போ. அதுக்கப்புறம் பாரு, அருக்காணி அஞ்சலாவா ஆயிடுவா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சொல்றேன், அருக்காணி இவ்வளவு அசிங்கமா இருக்கிறதுனால தான் அவ புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நானே இருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன். என்னங்க ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்குது இல்ல? எங்க அண்ணன் சொல்றாரு, அருக்காணியோட ஹஸ்பண்ட் அவ அசிங்கமா இருக்கிறதுனால அவளை விட்டுட்டு போயிட்டாராம். நீங்க என்ன சொல்றீங்க? அத பத்தி இங்க என்ன டிஸ்கஷன்? அருக்காணி பத்தி பேசினாலே அண்ணன் ஓரம் கட்டிடுறாரு. நீ என்ன பண்ற? அருக்காணியா நேர பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போற. அங்க போனா மட்டும் என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போதா? ஓஹோன்னு ஆயிட போற. நீ பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போமா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். Mrs. Julie, ma'am, I have been to London, to Paris, to Rome, and practically to all over the places in the world, but have never come across a hairstyle like this. What is this supposed to be? This is interior Indian style. Interior Indian style? Yeah. Oh, I see. Is it her real hair? Kelvi enna soludhu? Adu vande அவங்க அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி இங்கெல்லாம் போயிருக்காங்களா? ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்ததே கிடையாதா? இது வந்து சௌரியா இல்ல சொந்த முடியான்னு கேக்குறாங்க. ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு ஏன் முடிய சௌரி நான் கேக்குது? ஆனாலும் கிழவிக்கு ரொம்ப கொழுப்புதான், வாய் நிறைய சாயம் வேற. என்ன பொல்லாத கொண்ட போட போறீங்க? ஓனாலி கொண்ட போடுவீங்க, எசு கொண்ட போடுவீங்க, லூசு கொண்ட போடுவீங்க. நாங்கெல்லாம் அதுக்கு காசே செலவழிக்க மாட்டோம், சந்தன போட்டுக்குவோம். காப்பியை குடிங்க மாமா. என்ன மாமா பாக்குறீங்க? உங்க அருக்காணி தான். சில்லு நாரத்துக்குள்ள அந்த காப்பியை குடிச்சிடுங்க. என்ன மாப்பிள அசந்து போய் உட்காந்துட்ட? அருக்காணியை பாத்தியா? ஆளே மாறிட்டால. அருக்காணியை பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போனோம். அருக்காணி ஓகே ஆயிட்டா. பியூட்டி பார்லர் தான் நாரி போச்சு. இனிமே இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேற வேலையே கிடையாது. உட்காரு மாப்பிள. இன்னைக்கு எப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி காயப்படுத்திடாத. கிளைமேக்ஸ் லீடு கவனி. என்ன சும்மா தான் சௌக்கியமா இருக்கியா? வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியூர்காரர் மாதிரி சௌக்கியமானு கேக்குறது குறும்பு தானே? குறும்பு இதான் லவ். கவனி கிளைமேக்ஸ். அரு வேலையே செய்ய விட மாட்டீங்க. இப்ப என்ன வேணும்? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க. கவனிடா அருக்காணி, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? தப்புனா தனியா கூப்பிட்டு அடிச்சுக்கலாம். அவன் முன்னாடி அடிச்சிட்டியே மாப்பிள. நீயாவது என்னோட அருமை பெருமை சொல்லி ஒரு சின்ன செட்டப் பண்ண கூடாதா? அவ அடிச்சதுலயாவது ஒரு அர்த்தம் இருக்கு. நீ அடிச்சதுதான் அர்த்தமே புரியல. யோசிக்கிறேன் ஸ்டான்லி, இப்போது யோசிடா. கட்டின புருஷன் முன்னாலேயே இன்னொருத்த கண்ணாலம் பண்ணிக்கலாமான்னு கேட்கற நிலைமை எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது மாமா. என்ன மாமா உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்ல? என்ன மாமா புதுசா சொல்றியா? என்ன மன்னிச்சிடு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. கண்ணுக்கு அழகான புருஷன், அவர் கண்ணெதிரிலேயே நான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறியா? எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும்.